ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய செண்டு வந்து டெய்லியும் எப்படி எப்படி நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னுடைய செந்துக்கு வர குழந்தைங்க வந்து எப்போ வருவாங்க அப்படின்னா ஒரு அஞ்சு மணிலேருந்து அஞ்சரை டைமிங்கில் வந்து வந்துடுவாங்க வரையுமே அவங்கவுங்க க்ளாஸு அதாவது செட் செட்டாக உட்காந்துருவாங்க உட்காந்த பிறகு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எல்லாருமே வந்த உடனே ஹோம் ஒர்க் தான் பண்ணுவாங்க அதாவது ரெட்டை கோடு நாலு கோடு மற்ற புக்கில் குறித்து கொடுக்குற ஹோம்ஒர்க்கு என்னென்ன எழுத வேண்டியது இருக்கோ எல்லாமே எழுதிடுவாங்க அவங்க வந்து ஃபஸ்ட்டு எழுதி முடிச்சுடுவாங்க ஏன்னா நான் எப்போதுமே சொல்வேன் எழுதி முடிச்சுங்க அப்படின்னு தான் சொல்வேன் ஏன்னா இப்போ எழுத எழுத ஒவ்வொரு எழுத்து என்னன்னு தெரியும் அப்படிங்கும்போது இப்போது அவங்க ஸ்கூலில் ஹோம் ஹோம்ஒர்க்கே முடிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து கரெக்டாக அவங்களுக்கு வந்து அன்னன்னைக்கு உள்ளதை அன்னன்னைக்கு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்டு வந்து எப்போதுமே வந்துடும் அப்படிங்கும்போது நான் ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க்கை வந்து எழுத வச்சுருவேன் எழுத வச்சுட்டு அப்புறம் வந்து படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸாக கூப்பிட்டு என்ன கொடுத்தாங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அவங்கள அதையும் உட்காந்து படிக்க வச்சுருவேன் அதுக்கப்புறமும் டைம் இருக்குது அப்படின்னா ஏதாவது மேக்ஸ் முக்கால்வாசி மேக்ஸ் தான் நடக்கும் கணக்கு தான் போட்டு கொடுப்பேன் ஒன்றாவது ஆனாலும் இருக்கட்டும் கணக்கு தான் கூட்டல் கழித்தல் அந்த மாதிரி போட்டு சின்ன சின்ன ஓ ஒன்று ஒன்றா நம்பர் வந்து போட்டு போட்டு கொடுப்பேன் அவங்க அதை செய்ய செய்ய அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து டெய்லியும் போட்டு கொடுத்துட்ருக்கோம் இப்போ டெய்லியும் டைம் கிடைக்காது டெய்லியும் டெய்லியும் டைம் கிடைக்காது இப்போது ஒரு ரெண்டு நாளுக்கு ஒருக்கா வந்து நம்ம வந்து மேக்ஸ் வந்து போட்டு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா அந்த பையன் வந்து எந்த லெவலில் இருக்கான் அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெ தெரியும் அப்படிங்கும்போது அடுத்த லெவலுக்கு வந்து அந்த பையனை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வந்து நான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து கொண்டு போய்கிட்டே இருப்பேன் இதே மாதிரி தான் எல்லா க்ளாஸ்க்குமே இப்போ ஒன்னாப்புக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கடுத்து சொல்லி கொடுத்த கேப்பில் அடுத்த கிளாஸ் வந்து படித்து முடிச்சுட்டு உடனே கணக்குக்கு வந்து சுத்திக்கிட்டு வந்துருவாங்க நோட்டாவது சேடாது இந்த மாதிரி அடுத்தடுத்து போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கனால அவங்களுக்கு வந்து ஒரு டியூஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பு இருக்காது ஜாலியாக எங்கேயோ வாரோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மைண்டில் வந்து எப்போதுமே இருக்கும் டியூஷன்னே நினைக்க மாட்டாங்க அதாவது எப்போதுமே ஹாப்பியாக தான் இருப்பாங்க யாருமே அழமாட்டாங்க வரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க டெய்லியுமே வந்துடுவாங்க ஏதாவது லீவு விட்டால் மட்டும்தான் அந்த கேப் அந்த இதில் மட்டும்தான் வரமாட்டாங்க வேறு எங்கேயாவது வெளியூருக்கு எங்காவது போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த டைமிங்கில் வரமாட்டாங்க மற்றபடி எல்லாருமே கரெக்டாக வந்துடுவாங்க அடுத்து ஹோம் ஒர்க் வந்து முடிச்சுடுவாங்க எல்லாருமே முடிச்சுடுவாங்க முடிச்சுட்டு வேறு எதாவது எடுத்து படித்து விட்டுருப்பாங்க இந்த மாதிரி படிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அல்லது எக்ஸாம் வருது அப்படின்னா கரெக்டாக இது பண்ணிடுவாங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏழு மணி ஆகிட்டு அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து ஒவ்வொருத்தக்க வீட்டிலேருந்து கூப்பிட்டு வருவாங்க ஒரு ரெண்டு மூணு வீட்டிலருந்து பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு வருவாங்க ஏழு மணிக்கு வந்துடுவாங்க அப்புறம் இந்த கொஞ்சம் அஞ்சு நாலு இந்த மாதிரி படிக்கிற பிள்ளைங்க அப்படின்னா ஒரு ஏழைகளுக்கு வந்து போவாங்க ஒரு டைம் வந்து எல்லா பிள்ளைங்களுமே ஏழு மணிக்கு அனுப்பிடுவேன் என்றைக்காவது அதிகமாக ஒர்க் இருக்குது அப்படின்னா மட்டும் ஒரு ஏழரை வரைக்கும் ஏதாவது ப்ராஜெக்ட் ஒர்க் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா மட்டும் உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க சாட்டர்டே டைம்லாம் எப்படி கிளாஸ் நடக்கும் அப்படின்ட்டு தனியாக வீடியோ வந்து நான் வந்து போட்டிருக்கேன் அப்புறம் இந்த மாதிரி தான் எப்போதுமே டெய்லியுமே இப்படி தான் எங்களுக்கு வந்து போயிருக்கிட்டு இருக்குது வருவாங்க ஹோம் ஒர்க்கு அப்புறம் ஏதாவது படிக்க இருந்தால் படிச்சுட்டு அப்படி மேக்ஸு அந்த மாதிரி இங்கிலீஷ் வந்து எழுத வைப்பேன் இங்கிலீஷ் வந்து புக்கில் இருக்கிற லெட்டரை பார்த்து ஒரு ஏ அப்படின்னு ஆரம்பிக்கிறது அப்படின்னா அந்த லெட்டரை வச்சு ஒரு பத்து வேர்டு புக்கில் இருந்து பார்த்து எழுதிட்டு வாங்க அப்படின்ட்டு ஒரு மூணா வரைக்கும் உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சொல்லுவேன் அதுக்கடுத்து அவங்க எந்த லெவலில் இருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி அந்த மாதிரி வந்து நான் வந்து கொடுத்துக்கிடுவேன் இப்படி தான் என்னுடைய சென்று வந்து எப்போதுமே தொடர்ந்து போய்கிட்டிருக்கு உங்களுடைய சென்று வந்து எப்படி போகுது குழந்தைங்களாம் எப்படி வாராங்க அப்படின்ட்டு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு இன்ட்ரஸ்ட்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்